ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பல்வேறு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்து இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான செமிஃபைனலுக்கான டாஸ் போடப்பட்டது. ஜோஸ் பட்லர் டாஸ் வின் பண்ணிட்டு பவுலிங்கை தேர்வு செஞ்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இரண்டு மாற்றங்களை சொல்லியிருந்தார். ஏன்னாக்கா போன போட்டியில் விளையாடின மாலனும் வுட்டுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டியில் வந்து ஜோர்டன் வந்து உள்ளே வந்திருக்க மாதிரியும் சால்ட் உள்ளே வந்திருக்க மாதிரியும் சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பேசினார். அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஜிம்பாப்வேக்கு எதிராக எந்த டீம் லெவனோட போனோமோ அதே டீம் லெவனோட இப்போ போகிறோம். ஏன்னாக்கா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே பிளேயிங் லெவன் வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்ஜுரிக்கு பற்றி கேட்கப்பட்டது. எனக்கா அவருக்கு வந்து வலைப்பயிற்சியில் காயம் ஏற்பட்டது. அதை பற்றி கேட்கப்பட்ட போது இன்ஜுரி பற்றி இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லாவே இருக்கின்ற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்து வந்து ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கான சேசிங்கான ஸ்கோர் கொடுத்தா அது இந்திய அணிக்கு பலமாக இருக்கும். இந்த போட்டியில் வந்து டிகே இடம்பெறல, அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.